மிளகாத்தூள் 2 ஸ்பூன், தனியாத்தூள் 1/2 ஸ்பூன், நல்லா கொழம்பு 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 வச்சுங்க. பண்ணை கருவேப்பிலை சேர்த்துக்கோ. நல்லா மசாலா மீன் ஒன்று போகிற மாதிரி நல்லா மசாலா போட்டு நல்லா ஊற வச்சு ஒரு 1/2 ஹவர் கழித்து மண்ணில் போட வேண்டியதான். தோசைக்கல்லில் வச்சு எண்ணெய் ஊற்றியாச்சு, இப்போ மீன் போட வேண்டியதான். கருவேப்பிலை கூட செம்மையாக டேஸ்ட்டாக இருக்கும். இப்படி கருவேப்பிலை போட்டு நல்லா வறுத்து எடுத்துன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்க. இன்னைக்கு ஒரு குடி பிடிக்க போகிறோம் பாருங்கள். புலேட் மீனுக்கு நல்லா முருவில் வரைச்சாலே ஒரு மீடியமாக இருந்தால் போதும். இது தோசைகளை போட்டனால மீடியமாக இருந்தால் போதும், நல்லா டேஸ்ட்டாக வரும். நாக்கு மீன் இது வந்து மீந்து போன மசாலா இருக்கு இல்லையா, அந்த மசாலாவில் வேஸ்ட்டாக போயிடும். அதுக்கோசரம் சோறு போட்டு மீன் ஃப்ரை ரைஸ் நல்லா செஞ்சாலும் ரெண்டு தான். சாப்பாடு போட்டு சாப்பிடுவேன், செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க.